Good morning students. Today we are going to learn about construction of line segment. For construction of line segment, first draw a line. Let the line be AB. Now keep a point upon the line. Let this point be C. Now we are going to construct a line segment of 4.2 cm. So first you take your compass and insert your pencil within it, and now place this tip upon C on your scale, and you have to move until you reach 4.2. that is, you have to keep the sharp point on 0 in your scale, and you have to move towards the right until you reach 4.2. once you reach 4.2, stop it and bring here and keep this sharp point on C and draw a arc. Let this be D. When you measure this distance, it will be 4.2 cm. Now we have constructed a line segment CD with 4.2 cm. Next we are going to solve exercise 3.2. The first one is, using a ruler, draw a line segment of given length and name them. First we have to draw a line. Let us name them as XY. Now we have to fix a point on it. Let this point be A. Now I am going to keep the sharp point upon 0 cm on the scale, and we have to move towards the right until we reach 7 cm, 3 mm. Now you keep your compass upon the scale, that is, the sharp point should be on exactly 0, and we have to move towards the right until you reach 7 cm and 3 mm. Once you reach, you have to bring and keep the sharp point on A and cut an arc. And name this as B. Now AB is a line segment with 7 cm and 3 mm. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்கேல் மேலே இந்த காம்பஸ் வைக்கணும். இந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து கரெக்டாக 0 இருக்கணும். அப்புறம் இதை வந்து தான் மூவ் பண்ணணும், இதை தான் மூவ் பண்ணணும். நம்ம பென்சில் எதில் வச்சுருக்கோமோ அதை மட்டும் மூவ் பண்ணி கரெக்டாக 7 cm, 3 mm வர வரைக்கும் வச்சுட்டு அதை அப்படியே ஆட்டாமல் அப்படியே இதை வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது. அப்படியே இந்த ஏயில் வச்சுட்டு பியில் ஒரு ஆர்க் வரைஞ்சிடணும். அப்போ இங்கே பீன்ற பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். அப்போ ஏபி நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா 7 cm, 3 mm இருக்கும். இப்போ ஸ்கேலை கரெக்டாக 0 வந்து ஏ இருக்கிற மாதிரி வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக பி வந்து எங்கே இருக்குன்னா 7 cm, 3 mm இருக்கும். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரா எ லைன் ஏபி அண்ட் கட் அ லைன் செக்மெண்ட் ஆஃப் லென்த் 4.3 cm ஆன் இட். We have to draw a line AB. I have drawn a line AB. Now we have to fix a point. Let the point be C. Now we have to use our compass. Now we have to take a scale and compass. The zero should be on, the sharp edge should be on 0, and we have to move this along the right until we reach 4.3 cm, that is 4 cm, 3.3 mm. Without changing, you have to keep it on C and draw an arc. Now we have got the point D. Now CD will be 4.3 cm. ஒரு லைன் செக்மெண்ட் வரையணும்னா ஃபஸ்ட்டு லைன் வரையணும். லைன் ஏபி நம்ம வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் சியை ஃபிக்ஸ் பண்ணிடணும். பாயிண்ட் சியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காம்பஸையும் ஸ்கேலையும் எடுக்கணும். நம்ம இந்த ஷார்ப் பாயிண்ட்டில் பாயிண்ட்டை வந்து 0 வைக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம பென்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதை தான் நம்ம மூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட் மூவ் பண்ணக்கூடாது, இது மட்டும்தான் மூவ் பண்ணணும். இதை வந்து 4.3 வர வரைக்கும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு 4.3 வந்த உடனே இதை அப்படி சேஞ்ச் பண்ணாமல் அப்படி சீலை வைக்கணும். சீலை வச்சு ஒரு ஆர்க் வரையணும், அப்போ நமக்கு டீன்ற பாயிண்ட் கிடச்சிரும். அப்போது சிடியோட லென்த் வந்து 4.3 சென்டிமீட்டர். த ஃபோர்த் க்வெஷ்சன் இஸ் ட்ரா அ லைன் எல்எம் அண்ட் கட் லைன் செக்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அண்ட் ஏசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் இன் சேம் டைரக்ஷன். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் பிசி. இஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏபி. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரா அ லைன் எல்எம். லெட் திஸ் லைன் பி எல்எம். கட் லைன் செக்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர். ஃபர்ஸ்ட் இஸ் அ பாயிண்ட் ஏ. லெட் திஸ் பி ஏ. ஸோ வி ஹாவ் டு யூஸ் அவர் ஸ்கேல் அண்ட் காம்பஸ் ஃபார் மேக்கிங் 4 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர். கீப் த ஷார்ப் எட்ஜ் ஆன் 0 and move towards right until you reach 4 cm and 2 mm. Without changing, keep it on A and draw an arc. AB is 4 cm, 2 mm. Next, we have to draw AC. That is 8 cm, 6 mm. Now keep the sharp point on 0 and move towards right until you reach 8 cm and 6 mm. Without changing, you have to keep it on A and draw an arc. Let this be C. AB equal to 4 cm, 2 mm. AC equal to 8 cm, 6 mm. Find the length of the line segment BC. We know the length of AB, we know the length of AC, but we don't know the length of BC. So we have to subtract these AC and AB. That is, we have to subtract AB from AC. நமக்கு ஏபியோட லென்த்து கொடுத்துட்டாங்க, ஏசியோட லென்த்து கொடுத்துட்டாங்க, பிசியோடது மட்டும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம், ஏசியிலேருந்து ஏபியை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டோன்னா, சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பிசியோட ஆன்சர் கிடச்சிரும். எயிட் சென்டிமீட்டர், 6 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் 4 சென்டிமீட்டர், 2 mm. We are going to subtract these two. 6 minus 2 is 4. 8 minus 4 is 4. So BC is 4 cm, 4 mm. Is BC equal to AC minus AB? Yes. Because only by subtracting AB from AC we have got BC. So this is correct. So we have to write yes here. Fifth question is, draw a line AB and cut line segment PQ equal to 3.2 cm and QR equal to 2.1 cm in the same direction. Is PR equal to PQ plus QR? First, we have to draw a line AB. You have to draw line using scale. Now, we have to draw a line segment PQ. PQ equal to 3.2 cm. Now, keep a point on P. Now, we have to place the sharp point on 0 and move this towards right until you reach 3.2 cm.
PQ equal to 3.2 centimeter. Next we have to draw QR. We have to place the sharp point on 0 and we have to move towards right until we reach 2.1. Now without changing, you have to keep that on Q and draw an arc. Draw an arc. QR is given as 2.1 centimeter. We have to find is PR equal to PQ plus QR. So add PQ and QR. PQ is given as 3.2, that is 3 centimeter 2 millimeter. 3.2 centimeter means 3 centimeter 2 millimeter, and QR is 2 centimeter 1 millimeter. We have to add this both. 2 plus 1 is 3, 3 plus 2 is 5. So PQ plus QR equal to 5 centimeter 3 millimeter. Now you place your scale on P and measure the length between P and R. The length will be the same as 5 centimeter 3 millimeter. So write PR length as 5 centimeter 3 millimeter. Now you keep your scale on P, that is 0 should be on P, and measure the distance between P and R. This will be 5 centimeter and 3 millimeter. So we can say that PR equal to PQ plus QR. நமக்கு பிக்யூக்குள்ள டிஸ்டன்ஸும் தெரியும், க்யூஆர்க்குள்ள டிஸ்டன்ஸும் தெரியும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் பிஆர்க்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் கண்டினியூ த ரிமைனிங் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.